ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஷன் போர்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, நியூ இயர் பிறந்து 1 மந்த் ஆச்சு, பட் நான் இப்போ தான் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதே வீடியோ போடலாமே அப்படின்னு நினச்சி தான் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ. நான் எப்படி வந்துட்டு விஷன் போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், அண்ட் தென் எப்படி வந்து டிஐஒய் விஷன் போர்டு கிரியேட் பண்ணுறேன், அண்ட் தென் ஃபைனலாக எப்படி முடிஞ்சது அப்படின்றத பற்றியான கிளிப்ஸ் தான் இது. பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ், விஷன் போர்டு அப்படின்னா என்ன, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பிக்சரல் ரெப்ரசன்டேஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை நீங்கள் டெய்லி பார்க்குற ஒரு இடத்துல வச்சுக்கிறது தான் விஷன் போர்டு அப்படின்றது. விஷன் போர்டு இஸ் ஈக்குவல் டு இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வெறும் பிக்சர்ஸ் மட்டும் கிடையாது, வாட் இஸ் த இன்டென்ஷன் பிஹைண்ட் தட் பிக்சர் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விஷன் போர்டை நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் விஷன் போர்டு பண்ண போகிறேன். விஷன் போர்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நான் பண்ண போகிறேன். அதோட பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வுட்டு. இந்த மாதிரி வுட்டு பிளாங்க் அப்படின்னு கேட்டாலே கடையில் கேட்டால் என்னோடய மெஷர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்ராக்சிமேட்டாக எந்த மெஷர்மெண்ட்டும் நான் பண்ணலை. ஆக்சுவலி ஒரு வுட் பிளாங்க் எடுத்துட்டேன், அதோட சைஸில் இன்னொரு ஒரு வுட் பிளாங்க், ஸோ ரெண்டு வந்து சேம் சைஸ், இன்னொரு ரெண்டு வுட்டு வந்து சேம் சைஸ். ஸோ இந்த மாதிரியே எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ தான் என்ன ஆகுனா, ஸ்கொயரை நம்ம ஃபார்ம் பண்ணும்போது ஒரு வுட்டு வந்து இன்னொரு வுட்டுக்குள்ளே போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் வேணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் கிரிட்டு. இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து எல்லா விதமான ஹார்ட்வேர் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் அயனில் இருக்கும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய ரோல் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி லாஸ்ட் இயரே நான் விஷன் போர்டுக்கு இதை தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதே இதை நான் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கலரை மேட்ச் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டேன் நான். இப்போ என்ன பெயிண்ட் அடித்து எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணியாச்சு. இப்போ ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன இப்போ என்ன பண்ணப்போ, அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதை அட்டாச் பண்ணி பின் பண்ண போகிறேன். நான் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லர் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. வுட்டில் நம்ம மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வுட்டு க்ளூ அப்படின்னு தனியாக கிடைக்கும், அதை வாங்கி என்ன பண்ணலாம்னா 4 சைடில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருந்தது, நான் அதனால தான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்த வயர் ரேக்கை வச்சு எல்லா சைடும் நல்லா பின் பண்ணிக்கணும். பட் இதை பின் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டேமேஜ் பண்ணிவிடும் கையை. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு ஃபுல்லாக நல்லா பின் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ விஷன் போர்டோட பேஸ் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, விஷன் போர்டுக்கு உண்டான பிக்சர்ஸை கலெக்ட் பண்ணுறது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வேணும், வாட் ஐ வாண்ட், என்னென்னலாம் விஷன் போர்டில் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட பண்ணிவிட்டு நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள், வாட் ஐ வாண்ட், நான் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபினான்ஸ், கேரியர், அண்ட் தென் ஹாபீஸ், ஹெல்த், ட்ராவல், இந்த மாதிரி செக்டாராக நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வந்து எந்தெந்த செக்டாரில் உங்களுக்கு என்ன நல்லா அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. அதோடு உங்களுக்கு என்ன எமோஷன் அட்டாச் ஆகிருக்கு அதையும் எழுதுங்க. ஓகே, நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ எனக்கு இந்த ஜாப் கிடச்சேன் அப்படின்னா நான் என்னோடய ஃபேமிலிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து எழுதுங்க. அப்படின்னா தான் உங்களால் வந்து டிசிஷன் எடுக்க முடியும், உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போது அதுக்கான இமேஜஸை சோர்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ கூகுள் அண்ட் பின்ட்ரெஸ்ட் இது ரெண்டையுமே தான் நான் யூஸ் பண்ணேன் என்னோடய இமேஜஸ் எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு, அண்ட் தென் நான் கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எல்லா இமேஜையும் கொலாஜ் போட்டு அதை வந்து ஒரு 6 பேஜுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். அப்புறமா என்னோட இமேஜ் எல்லாத்தையும் என்ன பண்ணேன் அப்படின்னா, நார்மல் பிரிண்ட் அவுட் பண்ணாமல்
க்ளாஸி ஃபோட்டோ ஷீட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். ஸோ அப்போ அந்த க்ளாஸி லுக்கை கிடைக்கும் இல்லையா, அதுக்காக ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணுறது, இது என்னோடய ஃபேவரட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் உட்காந்து கட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இது எல்லாத்தையும் நம்ம வந்து விஷன் போர்டில் செட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா பிக்சரையும் நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அரேஞ்ச் அண்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த மாதிரி செட் பண்ணால் பிடிச்சிருக்கோ. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து உட்டன் கிளிப்ஸ் நிறைய இல்லை, நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணேன், பட் அதுவுமே நல்லா தான் இருக்குது. எல்லா யூடியூபர்ஸோட கனவும் பார்த்தீங்க அப்படின்னா 100K அச்சீவ் பண்ணுறது தான். என்னோடது வந்து என்னோடதும் அது தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான கண்டென்ட்ஸ் கொடுக்கணும், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கணும் என்னோடது அப்படின்ற இன்டென்ஷனும் அதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜஸ்க்கு பின்னாடி, ஒவ்வொரு இமேஜஸ்க்கு பின்னாடியும் ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமாக உங்களை வந்து புஷ் பண்ணும். இப்போ என்னுடைய இமேஜில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் என்னோடய இன்டென்ஷன், ஹாப்பினஸ். வாட் எவர் நான் என்னென்னலாம் பண்ணுறனோ, என்ன பண்ணாலும் அதில் வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன். இந்த மாதிரி உங்களோட இமேஜஸ் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.